சட்டப்பேரவையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கான மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் முதியோர்கள் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாநில மூத்த குடிமக்கள் கொள்கை உருவாக்கப்படும் என்றார். பெண்களுக்கான சம வாய்ப்பு, சம உரிமை உள்ளிட்டவற்றை உறுதி செய்திட தமிழ்நாடு மாநில புதிய மகளிர் கொள்கை உருவாக்கப்படும் என்றும் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பெண்கள், நலிவுட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவர்கள் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் கைம்பெண்கள் வாழ்வதற்காக கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் ஒன்று அமைக்கப்படும். புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட தென்காசி, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் சமூகநல அலுவலகங்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, இளைஞர் நீதி குழுமங்கள் மற்றும் குழந்தை நலக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பயனடைய குடும்ப கட்டுப்பாடுக்கான வயது 35-40 உயர்த்தப்படும் என்றும், சத்துணவு திட்டத்தில் 1291 சத்துணவு மையங்களுக்கு 69.24 லட்சம் ரூபாய் செலவில் வைப்புறையுடன் கூடிய சமையலறை கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் கூறினார். 7,757 அங்கன்வாடி மையங்களுக்கு மின் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும், சென்னை நெல்லையில் போதை தடுப்பு மையங்கள் 76 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். யூனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு மாநில குழந்தை பாதுகாப்பு பயிற்சி மையம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார்.